Hi friends, இன்னைக்கு நம்ம ஃபியா ஃபேஷனில் இன்னொரு பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான பவுன் கேக் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓடிஜி எப்படி ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 250 டிகிரி செல்சியஸில் டோஸ்ட் மோடில் 10 மினிட்ஸ்க்கு இப்போ நம்ம ஓடிஜியை நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஏதாச்சும் கேக் ரெசிபி போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைல் பவுன் கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கான ட்ரேயில் ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 50 to 75 grams பட்டர் கூட எடுத்துக்கலாம். நான் 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா சாஃப்டன் பண்ணிவிட்டு நான் ஒரு 3/4 கப் பவுடர் பண்ண சுகர் வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு வந்து நம்ம 3 முட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 at a time ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த மிக்சரோட நல்லா நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃபோமியாக நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமாட்டி நான் 1 tablespoon வெனிலா பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த எக்கோட ஸ்மெல்லாம் தெரியாத அளவுக்கு இருக்கும். உங்களோட வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 tablespoon மில்க் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 tablespoon கார்ன்ஃப்ளவர். ஸோ இதுதான் வந்து இதோட சீக்ரெட் டிப், இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும். இது கூட 1/2 teaspoon பேக்கிங் சோடாவும் 1 teaspoon பேக்கிங் பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்போதும் போல் நம்ம ஃபில்டர் பண்ணி மற்ற இன்க்ரீடியன்ட்ஸோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா நம்ம ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தெரியும். இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேயில் நம்ம இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டான பவுன் கேக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக்கரி ஸ்டைலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஓடிஜி வந்து ப்ரீஹீட் ஆகி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம இதை வச்சிடலாம். இப்போது நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிடலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் 160 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். அதை பேக்கிங் மோடில் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 20 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா பேக்காயிருக்கு. இது கொஞ்சம் கூல் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா செட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் ஓவர் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழெல்லாம் கருகின மாதிரி ஆயிரும். ஸோ எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், டெக்ஸ்சர் அந்த பேக் ஆனது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபோக் ஏதாச்சும் வச்சு கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம், வெந்துருச்சான்னு. ஸோ நம்ம கேக் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான பவுன் கேக் ரொம்ப நல்லா ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.